வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. எலக்ட்ரானிக்கில் பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பிகினர்ஸுக்கான ஒரு வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பவர் சப்ளை பற்றி கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பிகினர்ஸ் கேட்டிருந்தாங்க எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ஆன்லைன் கிளாஸில் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக இது இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இது உங்களுக்கான சேனல். இந்த சேனலோட நோக்கமே உங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும், ஒரு தொழிற்பயிற்சியை முறையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட் பண்ணின சேனல் உங்களுக்கு. ஓகேவா? சப்போஸ் நியூ கமர்ஸ் யாராவது இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம், என்ன பார்த்துட்ருக்கோம், இதில் நிறைய ஒயர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒயர்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயர்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம இதில் ஸ்லீவ்ஸை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று பற்ற வைக்கணும், சால்டரிங் பண்ணணும், இல்லை ஒரு ஒயரை இணைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த ஒயர் எடுத்து அப்படியே என்ன பண்ண முடியாது, இன்னொரு ஒயரோட யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலான்னு, இந்த ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த ஸ்லீவ்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்தக்கூடிய ஒரு டூல்ஸ் தான் இது, ஒயர் ஸ்ட்ரிப்பர் கம் கட்டர். ஒயர் ஸ்ட்ரிப்பர் கம் கட்டர் ரொம்ப விலை கம்மி தான் மார்க்கெட்டில், 30 ருபீஸ்லேருந்து அரௌண்ட் 50 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்க். சப்போஸ் இந்த ஒயரை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, அல்லது ஸ்லீவ்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக பீப்புள் என்ன நினைப்பாங்க, பிளேடு யூஸ் பண்ணுவாங்க, கிச்சன்லேருந்து வந்து நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, கத்தி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் சிசர் யூஸ் பண்ணுவாங்க. இதை மாதிரி டூலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ப்ராப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக்குங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் தேவைப்படுற வீடியோ, பிகினர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தேவைப்படும். ஓகேவா? சரி, இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒயர் இருக்குது இல்லையா, நம்ம எப்படி இது ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். மார்க்கெட்டில் ரெடிமேடாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குது, அதுக்கான இது வந்து பை கம்பெனி இருக்குது, இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம எந்த கம்பெனி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு இதை பிரிக்கலாம். இதில் பாருங்கள் இந்த கட்டர். இப்போது இந்த கட்டரை பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது உங்களுக்கு பாருங்கள், ரெண்டு சைடில் இருக்க கட்டர் இருக்குது. இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும், இந்த லாக் ரிலீஸ் பண்ணால் இது போய் லாக் ஆகிக்கும், இந்த வந்து ஓப்பன் ஆகாது, ஐடியலாக இருக்கும். இதுதான் பொசிஷன். எக்ஸ்ட்ரா பேக் கவரில் பிரிக்கிறப்ப இந்த பொசிஷனில் இருக்குது. நமக்கு அடுத்த டைம் ஆஃப் யூஸ் அப்போ எடுக்கிறப்ப என்ன பண்ணும், ஜஸ்ட் இதை மட்டும் சிம்பிளாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போது லாக் ரிலீஸ் ஆகிரும், தென் வந்துடும். ஓகேங்களா? இது இப்போது இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பர் கம் கட்டர், இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு பார்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தாவே தெரியுது ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் மூவ் ஆகக்கூடியது. இந்த டிப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ட்ரிம்மிங் பண்ணுறதுக்காக. ட்ரிம்னா என்னது, ஒரு சின்ன பார்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை மட்டும் என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். அதுக்காக தான் ட்ரிம்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒயரை கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இந்த இடத்த யூஸ் பண்ணும் வேணான்னா உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா பாருங்கள், இந்த கட்டரை எங்கே யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல கட்டு. நீங்கள் கட் பண்ணலாம், இந்த எத்தனை வேணாலும் கட் பண்ணலாம், ஸ்மூத்தாக இருக்கும், கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது பாருங்கள் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ். அப்போ இந்த டிப்பு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கணும். இங்கே தான் கட்டர், நம்ம ஸ்மூத்தாக நல்லா கட் பண்ணணும். ஓகேவா? கட் பண்ணலாம். சரி, என்ன பர்பஸ், இந்த இடத்துல ஒரு காடி இருக்கு இல்லையா, பிவட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து ஹோல்ஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ இருந்து நாம் என்ன பண்ணுறோம், இது லைட்டாக அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மூவ் பண்ணலாம். இதை மூவ் பண்ணலாம் பாருங்கள், இதை மூவ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் பெருசாக இருக்குது.
இதை இன்னும் பாட்டம் சைடு கொண்டு வந்தேன்னா இன்னும் ஒரு சின்ன சைஸ், ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? மறுபடி இது மேலே கொண்டு போகிறப்ப என்ன ஆகுது, டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு பாருங்கள் தெரியுதா, உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ எந்த டைப் ஆஃப் ஒயராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னா, ஒன்று வந்து ட்ரிப்பு வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு, இந்த காடி வந்து சிலீவ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து கட்டருக்கு யூஸ் பண்ணணும். இன்னும் சிலீவ்ஸ் ரிலீஸ் பண்ணி நான் காமிக்கல, நான் காமிக்க போகிறேன். ஸோ மெயின் முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணினீங்கன்னா லூசன் ஆயிரும். லூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், நல்லா தள்ளி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு, பொதுவாக இந்த கட்டர் ஸ்ட்ரிப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிக்ஸடான ஒர்க், ஒரே டைப் ஆஃப் ஒயரை கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொன்றும் திக்னஸ் பாருங்கள், இது ஒரு ஒயர், ஒரு திக்னஸ் இருக்குது. இந்த மெயின் ஸ்கல்ல வர திக்னஸ் ஒரு ஒயர் ஒயர் மாதிரி இருக்குது. இதில் ஒயரில் சிம்பிளாக எல்லாத்துலேயும் மாறி மாறி இருக்குது. ஆனால் இதில் என்ன பண்ணணும், ஒரு பிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒயர், ஒரு லென்த்தான ஒயர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணணும். ஒரு மீட்டராக கட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சிலிவ்ஸை பர்டிகுலராக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த சிலிவ்ஸில் நம்ம இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்ணுறோமோ அது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரூ டிரைவில் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்கள், சின்ன ஹோல்ஸ் இருக்குது தெரியுதா? இப்போது என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஒயரில் இப்போ ப்ரெஸ் பண்ணேன், கட் ஆகாது, ஸ்லீவ்ஸ் மட்டும் வெளியே வந்துடும். ஓகேவா? மறுபடியும் பாருங்கள், இதை கட் பண்ணிடுறேன். மறுபடியும் ஒரு சிலிவ்ஸ் மட்டும் வேணும்னா நான் வேணால் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது பாருங்கள், இப்போது கொஞ்சம் என்லார்ஜ் வெர்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன், சிலிவ்ஸ் மட்டும் வந்துருச்சு, ஒரு பிட்டு ஒயர் கூட வேஸ்ட் ஆகலை. இதில் யூஸ் பண்ணுற எத்தனை கம்பி இருக்குது, மொத்தம் 14 கம்பி இருக்குது. 14 by 36 ஒயர் இதில் இருக்குது. இந்த ஒயர் எடுத்துட்டிங்கன்னா சேம் லைக் தட், இந்த ஒயரும் இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹூக்அப் ஒயர், சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர், ஒரே ஒரு கம்பி மட்டும்தான் இருக்கும். இது கட் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சிலிவ்ஸ் மட்டும் வேணும்னா சிலிவ்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். மறுபடி கட் பண்ணுறேன், மறுபடி சிலிவ்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஈஸியாக வரும் பாருங்கள். இதில் ஒரே ஒரு கம்பி மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாண்ட் ஒயர், சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் இருக்குது, மல்டி ஸ்டாண்ட் ஒயர் இருக்குது. இந்த மல்டி ஸ்டாண்ட் ஒயரில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 14 கம்பி இருக்கும், ஒன்று கூட கட் ஆகாது, கிளியராக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இது ஓகே, இப்போ என்னென்ன பார்த்தோம், இப்போது ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் இருக்குது, அதில் எந்த சேதாரம் இல்லாமல் நம்ம ஒயர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே மல்டி ஸ்டாண்ட் ஒயர் இருந்துச்சு, அதுலேயும் எந்த கம்மி கட் ஆகாமல் நீட்டாக எடுத்திருக்கோம். இப்போ ஒரு ஸ்பீக்கர் ஒயர் இருக்குது, இந்த ஒயர் எடுக்கிறத கூட நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு கம்பி கூட கட் ஆகாது வரலாம். ஸோ அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பர் கம் கட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பக்காவாக சிலிவ்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். கட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம்மிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்பஸில் தான் இதெல்லாம் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எந்த காரணத்துக்கு கொண்டும் இதில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் படாமல் பார்த்துக்குங்க, கரெக்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. பிளாஸ்டிக் சிலிவ்ஸ், இந்த கைப்பிடி விழுந்ததெல்லாம் யூஸ் பண்ண நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த பிளாஸ்டிக் பிடி இல்லாமல் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதீங்க. லைவில் ஒயரை வச்சுக்கிட்டு ஏசி லைனில் கொடுத்துட்டு ஒயரை சிலிவ்ஸை ரிலீஸ் பண்ண வேண்டாம், கட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டூல்ஸை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சேனலுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கற்றுக் கொடுக்கறது, ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்கும். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம். அது வரக்கூடிய சம்மர் சீசன் வரப்போகுது, அதனால் நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். செல்ஃபோன் ட்ரைனிங்கோ, டிவி ட்ரைனிங்கோ, யூபிஎஸ் இன்வெர்ட்டரோ, பைப்பாண்டன் ஹோம் தியேட்டரோ, ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மேற்கொண்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமான ஒயர் ஒன்று இருக்குது. இது என்ன இருக்குது, இதில் 7 by 36, அது ஒரு கம்பியோட திக்னஸ் வந்து 36 கேஜி இருக்கும். இதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்லீவ்ஸ் எடுக்கலாம், ஒரு கம்பி கூட இதில் வராது, 7 கம்பி என்னாகும், கரெக்டாக இருக்கும். அப்போ எந்த ஒரு
ஒயர் கேபிள் வந்தாலும் அதில் சேதாரம் இல்லாமல் இன்சுலேஷன் போகாமல் பிளாஸ்டிக் ஸ்லீவ்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.